இருபது தமிழியல் ஆய்வுகள் வரலாறும் வளர்ச்சியும் கட்டுரை நாள் சுப்பிரமணியன் தமிழியில் சார்ந்த ஆய்வுத்துறைகளின் இயங்கு நிலைகளை வரலாற்று முறையில் பிரிந்து கொள்ளும் நோக்கிலான முயற்சியின் நான்காவது உரைப்பகுதி இது முதல் இரு உரைப்பகுதிகளிலே இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி வரையிலான தமிழ் ஆய்வியல் இயங்கு நிலை சுருக்கமாக நோக்கப்பட்டது மூன்றாவதான கட்டுரையிலே எப்படி ஆவியல் வரலாற்றின் முக்கிய வளர்ச்சி கட்டத்தை அதாவது பல்கலைக்கழக நிலையில் அது அங்கீகாரம் பெற தொடங்கிய வரலாற்றுச் நோக்கி இருந்தோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பகுதியில் தமிழகத்திலே சென்னை பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தமிழுக்கான தனித்துறைகள் நிறுவப்பட்ட நிகழ்வுகள் பற்றியும் அந்நிகழ்வுகளின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றியும் அக்கட்டுரையில் விரிவாகவே நோக்கப்பட்டது அத்துடன் மேற்படி இரு பல்கலைக்கழகங்களின் தமிழ் துறைகளும் ஆய்வு நோக்கில் எங்கி வந்த முறைகள் பற்றிய அவதானி கூட அக்கட்டுரையின் பகுதியில் சுருக்கமாக முன்வைக்கப்பட்டது தொடக்கத்தில் ஒரு தலைமுறை காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை அவை தமிழ் மறைவை பிரிந்து கொள்வது என்பதில் கவனம் குவித்து நின்றன என்பதும் அதன்பின் உலக தழுவிய நிலையில் பார்வைகளை அவை விரிவுபடுத்தி கொள்ள தொடங்கின என்பதுமே மேற்படி போது அப்போது அவதானிப்பாகும் இதனை மேலும் தொழிபுறுத்தும் நோக்கிலான மேலதிக தரவுகளுடனும் விளக்கங்களுடனும் இக்கட்டுரை தொடர்கிறது இவ்வகையில் முதலில் மேலே நாம் நோக்கிய தமிழ்மறை பிரிந்து கொள்வது என்பதில் கவனம் குவித்து நின்றன என்ற தொடரின் பொருள் விடிவை சுருக்கமாகவேனும் இங்கு முன்வைப்பது அவசியமாகிறது தமிழை தாய்மொழியாக கொண்ட சமூகத்துக்கு நீண்டதொரு சம்மை சார்ந்த பண்பாட்டு வரலாறு உள்ளதென்பதை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் அதனை அடையாளப்படுத்தி நிற்கும் சான்றுகளை கால அடைவுபடுத்தி நோக்கி தெரிந்து கொள் தெளிந்து கொள்ளுதல் ஆகிய செயல்முறைகளை உள்ளடக்கிய விரிந்த பொருட்பொருள் பரப்புடையதாகவே இங்கு தமிழ் மறைவை பிரிந்து கொள்வது என்ற தொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேற்குறித்த வகையிலான செயல்முறைகளுக்கு அடிப்படையாக அமைவது தமிழ் மொழியின் தனித்தன்மைகள் பற்றிய பற்றியும் அவை பேணப்பட வேண்டும் என்பது பற்றியுமான உணர்வு நிலைகளே ஆகும் இதனை நாம் பொதுவாக தமிழ் உணர்வு என வழங்கி வருகிறோம் இவ்வுணர்வு நிலையானது தமிழகச் சூழலிலே கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் படிப்படியாக உருவாகி வளரத் தொடங்கிவிட்டது என்பதை முதல் இரு கட்டுகளில் நோக்கியுள்ளோம் குறிப்பாக கால்வல்லவர்களின் ஆய்வு முடிவுகள் இவ்வாறான உணர்வளர்ச்சிக்கு துணை நின்றமையும் பேராட்சி சுந்தரம்பிள்ள சுந்தரம்பிள்ளை திரு வி கோ சூரியன சாஸ்திரியார் அதாவது பரிதி மற்றும் மல்லாகம் வி கனகபை பிள்ளை முதலியோரின் ஆவிநிலை எழுத்துக்கள் மேற்படை உணர்விலையின் தளத்தில் முகுத்தவை என்பதும் முன்னைய இரண்டாவது கட்டுரையில் ஏற்கனவே பதிவாகியுள்ள செய்திகளே ஆகும் இவ்வாறு பத்தொம்பாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்த தமிழ் கல்வியாளர்களின் மத்தியில் உருவாகியிருந்த தமிழ் உணர்வானது சமூக தழுவிய நிலையிலே பல தள பரிமாணங்களிலான ஆவியல் ஆர்வமாக அகலமும் ஆழமும் பெற்றிருந்த காலமாகவே நாம் இங்கு நோக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஐம்பதுகள் வரையான காலப்பகுதி திகழ்ந்தது இவ்வாறாக இக்காலப்பகுதியில் ஆவியல் ஆய்வமாக ஆர்வமானது ஆழவும் அகலவும் பெற்றிருந்தமைக்கான சூழல் சார் காரணிகளையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் தமிழக மண்ணிலே அரசியல் மற்றும் பண்பாட்டு நிலைகளில் திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழிசை இயக்கம் முதலான பேர் இயக்கங்கள் கால் கொண்டு வளர்ந்த காலப்பகுதி இது என்பது இங்கு நாம் மனம் கொள்ள வேண்டிய சூழலார் பின்புல அம்சமாகும் ஆங்கிலேயர் பிராந்தியம் முதலிய அந்நியரன் ஆட்சியில் இருந்த இந்திய தேசம் தன்னை விடுவித்து கொள்ள முயன்று அதில் படிப்படியாக வெற்றிகளும் பெற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதி அது என்பது அறிவோம் அவ்வாறு இந்திய மண்ணில் அரசியல் நிலைசார் விடுதலை நோக்கிய சமூக எழுச்சிகள் நடைபெற்று வந்த காலகட்டத்தில் அம்மண்ணின் ஒரு பகுதியான தமிழகம் தனக்கான ஒரு பண்பாட்டு நிலை விடுதலையை நாடி நின்றது என்பதே மேற்படி சமூக இயக்கங்களின் செயற்பாடுகள் நமக்கு உணர்த்துவன இவ்வாறான பண்பாட்டு நிலை விடுதலை ஆர்வமானது தமிழியல் ஆய்வுச் சூழல்களிலும் செல்வாக்கு கிளத்தி நின்றது இக்கால கல்வியாளர்கள் பலரும் தமிழின் பண்டைய விளிமியங்களை மீட்டெடுக்க ஆர்வம் கொண்டு செயற்படலாகினர் குறிப்பாக தமிழ் இலக்கியம் இலக்கணம் மற்றும் கலைமரபுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழரின் சமூக பண்பாட்டு மரபை முழுநிலையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஆர்வத்தால் இவர்கள் உந்தப்பட்டனர் சூழல் காரணி என்ற வகையிலே இங்கு நாம் வித்துணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கிய வரலாற்று பின்புல அம்சம் இது இவ்வாறான மன எழுச்சிக்கு செயல்படிவன் தருவதான அடிப்படை ஆதாரங்களாக அமைந்து பெற்றுள்ள ஒரு வகையின அக்காலம் வரையிலான அச்சேத்தப்பட்டு வந்த பண்டைய நூல்களாகும் பத்தொம்பாம் நூற்றாண்டிலே சிவ பிள்ளை மற்றும் உபய உபயசலியவர்களும் அவர்களை தொடர்ந்தவர்களாலும் ஆட்சேற்றப்பட்டவையும் தொடர்ந்து அச்சேரிக்கொண்டதுமையான பிறந்துகையான நூலாக்கங்களும் இவ்வகையில் முக்கியமானவை ஆகும் அடிப்படை ஆதாரங்களாக திகழ்ந்த இன்னொரு வகையின வரலாற்று மற்றும் தொல்லியல் சார்ந்த நூலாக்கங்களாகும் குறிப்பாக கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகள் ஆகியவற்றின் பதிப்புகளாக வெளிவந்திருந்த தொகுதிகளே இவ்வகையிலும் முக்கியமான வகையாக திகழ்ந்தன சூழப்பேரிசனாகி முதலாம் ராஜராஜனின் தஞ்சை பெரிய ஓயில் கல்வெட்டுக்கள் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறுகள் காலப்பகுதியில் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற தலைப்பில் தொகுதிகளாக அச்சேரி வெளிவரத் தொடங்கிவிட்டன என்பதை முன்னரே ரெண்டாவது கட்டுரையில் நோக்கியிருந்தோம் மேலும் வரலாற்று நூலாக்கங்கள் என்ற வகையிலே சமகாலப் பகுதியில் வழிவந்து கொண்டிருந்த சிலவற்றையும் இத்துறவில் கவனத்திற்கொள்வது அவசியமாகும் குறிப்பாக பி டி சீனிவாசயங்கார் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ்ஸ் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் டைம் டு த ப்ரெசன்ட் டே நைன்டீன் டுவெண்ட்டி நைன் கே நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் த பாண்டியன் கிங்டம் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம் டு த சிக்ஸ்டீன் சென்ச்சுரி நை நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஸ்டடீஸ் இன் டோலா ஹிஸ்ட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் த சோலாஸ் ஆகிய நூலாக்கங்கள் இவ்வகையில் முக்கியமானவை இவை தவிர தமிழகச் சூழலில் பரந்து காணப்பட்டவையும் பல்வேறு நிலைகளில் பேணப்பட்டு வந்தவையமான கலைசார் மரபுகளும் அதாவது இசை நடனம் நாடகம் சிற்பம் ஓவியம் மீதானவையும் பலரின் அதாவது இக்கால பலரின் கவனத்தை கவர்ந்து நின்ற முக்கிய ஆதாரங்களாக திகழ்ந்தன மேற்படி அடிப்படை ஆதாரங்களாக அமைந்தவற்றை நினைத்து நோக்கி தெளிவுபடுத்திக் கொள்வதும் அவற்றினூடாகப் புலப்படும் தமிழரின் பண்பாட்டை பண்டைய வாழ்வியல் அம்சங்களை தொகுத்து தமிழ் பண்பாட்டு வரலாறுசார் அடிப்படைகளை புரிந்து கொள்ள முயல்வதுமான செயலூக்கமே மேற்படி காலப்பகுதி தமிழகச் சூழலில் முனைப்பற்றிருந்தது தமிழ் மறைவை புரிந்து கொள்வது என்பதில் கவனம் குவித்தல் என்பதாக நாம் மேலே சுட்டிய தொடரின் பொருள் விதிவு இதுவே நேர்படி தொடர் தொடர்பாக மேலும் ஒரு தகவலை இங்கு பதிவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது கடந்த கட்டுரையிலே சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் சார்ந்த தமிழில் தமிழ் துறைகளின் ஆய்வு ஏற்பாடுகளை காலகட்ட நிலையில் அடையாளம் காட்டும் ஒரு குறிப்பாகவே தமிழ் மொழி புரிந்து கொள்வது என்பதில் கவனம் குவித்து நின்றன என்ற தொடரை நான் பயன்படுத்தி இருந்தேன் ஆனால் உண்மையில்ல தொடர் மேற்படி இரு பல்கலைக்கழகங்களின் தமிழ்துறைகளின் இயங்கு நிலைகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு அவதானி பன்று என்பதை பின்னர் உணர்ந்தேன் ஏனெனில் பல்கலைக்கழகங்களின் தமிழ்துறைகள் சார்ந்தோர் மட்டுமன்றி பல்கலைக்கழகங்கள் சாராத நிலைகளில் தனிநிலை ஆய்வாளர்களாக திகழ்ந்த பலரும் கூட மேற்படி சிந்தனைகளிலேயே ஈடுபட்டு திகழ்ந்தனர் மேலும் இரு பல்கலைக்கழகங்களின் தமிழ்துறைகள் மட்டுமன்றி அக்கால பகுதியில் தமிழகத்துக்கு அப்பால் கேரள மாநிலத்திலும் இலங்கையிலும் உருவாகியிருந்த பல்கலைக்கழகங்களின் தமிழ்துறைகளும் கூட அக்கால பகுதியில் மேற்படை தமிழ் வரை பிரிந்து கொள்வது என்பதில் கவனம் குவித்து செயற்பட்டவையே என்பதும் தெளிவாகவே தெரிந்தது இலங்கை பல்கலைக்கழகத்திலே இந்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பரு பிற்பகுதி வரை தொடர்ந்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஐம்பதுகள் வரையான காலப்பகுதியிலும் அதன் பின்னரான சில ஆண்டுகள் வரையும் கூட தமிழ் முறையை புரிந்து கொள்ளுதல் கவனம் குவித்தல் என்பதே தமிழ் ஆவியலின் பொதுவான குறிக்கோள் அம்சமாக திகழ்ந்தது என்பது மத நமது அவதானிப்பாகும் மேற்றுட்டியவாறான பாறான தளத்தில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகள் ஈழத்தில் அறுபதுகள் வரை கால ஆன காலப்பகுதியில் தமிழ் ஆவியலின் இயங்க தொடர்பான அவதானிப்புகள் சிலவற்றை இங்கு சுருக்கமாக முன்வைக்க முயல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் மேற்படி முதல் ஐம்பதுகள் வரையான காலப்பகுதி தமிழ் அவியல் பற்றிய பார்வையிலே பல்வேறு துறைகளிலும் திட்டப்பாங்குடன் கருத்தூன்றி செயற்பட்டவர்கள் என்ற வகையிலே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முக்கிய ஆய்வாளர்களை இங்கு பெயர் முடியும் திருவாளர்கள் கே என் சிவராஜ பிள்ளை நாவலர் சோமசுந்திர பாரதியார் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியர் சாஸ்திரியார் எஸ் வையாபரி பிள்ளை டாக்டர் ராபி சேது பிள்ளை வித்துவான் மேபி வேணுகோபால பிள்ளை சுவாமி சிதம்பரனார் மகிலேசினி வேங்கடசாமி தேப்போ மீனாட்சுந்தரனார் தேவனேயப்பாவர் வித்துவான் ஔய் துரசாமி பிள்ளை டாக்டர் செட்டியார் டாக்டர் மா ராசமாணிக்கனார் பத்மபூஷன் மாபே பெரியசாமி தூரன் டாக்டர் சி இலக்குவனார் வித்வான் மு அருணாசலம் பிள்ளை டாக்டர் மு வரதராஜனார் வித்துவான் வெள்ளைவாரனர் டாக்டர் வாகாய் சுப்பிரமணியம் மகாவித்வான் சி கணேசையர் பேராஜியர்கள் விபுலானந்த் அடிகளார் கருணாநதிக்கா கணாவதிப்பிள்ளை வி செல்வநாயகம் கருணாநதி சு வித்யானந்தன் கருணாநிதி தருணநாயக அடிகளார் கருணாநிதி ஆ பேருப்பிள்ளை க கைலாசபதி என பட்டியல் விரியும் மேற்றுட்டிய வர்களுள் வாகாய் சுப்பிரமணியம் வரையானவர்கள் தமிழகத்தினர் ஆவார் பின்னர் சுட்டப்பட்டோர் இழத்தவர்கள் ஆவார் மேற்படி ஆய்வாளர்களின் பெரும்பாதியினர் பல்லலைக்கழகங்கள் சார்ந்த பேராசிரியர்களாகவும் இயங்கியவர்கள் அவர்கள் சிலர் தேப்பமி மூவ வகை சுப்பிரமணியம் ஆகியோர் பல்லக்கழகங்களில் துணைவேந்தர்களாக பதவி வகித்தவர்களும் கூட மகிழ வெங்கடசாமி பிரியசாமி தூரன் சாமி செம்பர்னார் மகாவித்வான் கணேசையர் மோதிய சிலர் பல்லலைக்கழகங்கள் ஸ்டாராதவர்கள் என்பதும் இங்கு நமது நினைவில் இருக்க வேண்டிய செய்தியாகும் இவர்கள் அனைவரும் இயங்கி நின்ற முறைமைகள் தொடர்பாக முதலில் அழுத்தி பேச வேண்டிய விஷயம் தமிழால் பல்வேறு துறைகளும் துறைகளிலும் அடிப்படையான ஆய்வுகள் முயற்சிகள் அதாவது தரவுகளை திரட்டி தொகை வகை செய்தல் அவற்றை வரலாற்று நிலையில் வரிசைப்படுத்தல் விமர்சன நிலைகளிலான கருத்தாக்கங்களை முடிவுகளை முன்வைத்தல் முதலான பல நிலைகளிலான முயற்சிகள் அக்கால பகுதியில் தொடங்கப்பட்டு விட்டன என்பதாகும் இவ்வாறான இவர்களின் ஆய்வுச் செயற்பாடுகளையும் அவற்றின் பெருகளான வெளிப்பாடுகளையும் தனித்தனியாக எடுத்துரைக்க முற்பட்டால் இக்கட்டுரை ஒரு தகவல் தொகுப்பு மற்றும் விபரப்பட்டியல் ஆகிய வடிவங்களை எழுதிவிடும் எனவே அவ்வகை முயற்சி இங்கு தவிர்க்கப்படுகிறது இக்கலக இக்காலகட்டத்தில் பொதுவான வரலாற்று காட்சியை அடையாளம் காட்டி நிற்கும் குறித்த சில ஆய்வு ஏற்பாடுகளை மையப்படுத்திய சுருக்கமான மதிப்பீட்டு குறிப்புக்களே இங்கு முன்வைக்கப்பட உள்ளன இவ்வகையில் குறிப்பாக பின்வரும் மூவகை ஆய்வு பொருள்மைகள் சார் இயங்கிலைகளே இங்கு கொள்ளப்படுகின்றன இவ் இவ்வகையில் நமது முதற் கவனத்துக்கு வருவன பதிப்பு அகராதிகள் மற்றும் கலைக்களஞ்சிய உருவாக்கமான வகைகளிலான செயற்பாடுகள் ஆகும் இரண்டாவதாக நோக்கப்பட உள்ளது இலக்கிய இலக்கண கல்வி சார்ந்த இயங்கலைகள் ஆகும் மூன்றாவதாக இங்கு நமது கவனத்துக்கு வர உள்ள ஆய்வுப் பரப்பு கலைகள் மற்றும் பண்பாடு சார் துறைகள் சார்ந்ததாகும் குறிப்பாக இசை நடனம் நாடகம் சிற்பம் ஆக ஆகிய கலை வகைகள் சார்ந்தும் சமய தத்துவ சமயம் தத்துவம் முதலான சிந்தனை மரபுகள் சார்ந்தவையுமான ஆய்வு முயற்சிகள் ஆகும் மேற்படுத்தியவற்றுள் முதலாவதான பதிப்பு முயற்சி அகராதிகள் மற்றும் கலைக்கலைஞ்சி உருவாக்கம் ஆகிய வகைகள் சார்ந்த இங்கிலைகளை முதலில் நோக்கலாம் இவற்றுள் முதலிரண்டும் தமிழ் ஆய்வியல் வரலாற்றில் முன்னிருந்தே தொடர்பவை பதினெட்டாம் நூற்றாண்டில் வெளிவந்த வீரமா அமனிவர் சௌ சௌதர அகராதியே தமிழ் அகராதிகளின் முதல் முயற்சி என்பதையும் அதைத் தொடர்ந்து பல அகராதிகள் வெளிவந்தன என்பதையும் முதலாவது கட்டுரையிலே நோக்கியுள்ளோம் பதிப்புன்ற செயற்பாட்டிலே பத்தாம் நூற்றாண்டில் திருவே தாமதம் பிள்ளை மற்றும் உபே சமநாதர் முதலியோர் ஒரு இயங்கின முறைமைகள் பற்றி இரண்டாவது கட்டுரையில் நோக்கப்பட்டது மேற்படி இருவகை செயற்பாடுகளின் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமாகவே இருபதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முதல் ஐம்பதுகள் வரையான காலப்பகுதியின் இயங்க இங்கு நம் கவனத்துக்கு வருகின்றன இவ்விரு வகை செயற்பாடுகளிலும் மேற்படி காலப்பகுதியில் செயற்பாடுகளையும் மேற்படி காலப்பகுதியில் முன்னெடுத்த முதல்வர் என்ற பெருமைக்குரியவர் பேராசிரியர் எஸ் வையாமருப்பள்ளி அவர்களாகும் அவ்வகையில் அவருடைய ஆளுமை அம்சங்கள் மற்றும் இயங்க தொடர்பான சில முக்கிய மதிப்பீட்டு குறிப்புகளை இங்கு பதிவு செய்வது அவசியமாகிறது சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தாறு வகையான வரையும் பேரதி பேரகராதிபதிப்பாசிரியராக இவர் திகழ்ந்தவர் என்பதை முன்னியக் கட்டுரையில் நோக்கியுள்ளோம் பின்னர் இவர் முப்பத்தாறு துறக்கம் நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு துறக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரையான கால பகுதியில் அப்பலக்கழகத்திலே தமிழாராய்ச்சித்துறை தலைவராகவும் திகழ்ந்தவர் அங்கு பணி ஓய்வு பின் அவர் கேரள மாநிலத்தின் திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் துறை தலைவராக நான்கு ஆண்டுகள் பணியாற்றியவர் இவ்வாறு பல்கலைக்கழக நிலையில் நீண்ட அனுபவம் பெற்ற இப்பேரறிஞர் ஆய்வுப்பற இவருடைய பேரறிஞருடைய ஆய்வு பரப்பு மிகவும் விரிந்தது அனைத்துலக இலக்கியங்களை பற்றிய பரந்த அறிவு கொண்டிருந்த இவர் தமிழ் இலக்கிய பரப்பை புறநிலையாக அணுகி திட்டவட்டமான முடிவுகளை முன்வைத்த முன்னோடி ஆய்வாளர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார் தமிழ் இலக்கியங்களின் காலகாராட்சியில் சிறப்பாக கவனம் செலுத்தி ஏற்பட்ட இவர் சங்ககால இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை புதுவை ஆக்கங்கள் வரை தனது ஆய்வு பார்வையை விரிவுபடுத்தி கொண்டவர் ஆவார் சொற்களின் வரலாறு அச்சொல் சொல்லப்பட்ட முறைமை என்பவற்றின் அடிப்படையில் இலக்கியங்களை ஆராயும் முறையியலை தமிழில் தொடக்கி வைத்தவர் என்பது இவரை பற்றிய முக்கிய மதிப்பீடாகும் இலக்கிய இலக்கண ஆக்கங்களை உணர்வுகலவாத நிலையில் புறவையமாக அதாவது ஒப்ஜெக்டிவாக அணுகி திட்டப்பங்கான திட்டப்பாங்கான ஆய்வு முடிவுகளை முன்வைத்த முன்னோடி என்ற கணிப்புக்கும் இவர் உரியவராகிறார் இவ்வாறான தகவல்கள் கொண்டிருந்த பேரறிஞர் இலக்கிய சிந்தனைகள் இலக்கண சிந்தனைகள் இலக்கிய உதயம் பகுதி ஒன்று இரண்டு கம்பன் காவியம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கிய சரீரத்தில் காவிய காலம் தமிழ்துடர் மணிகள் என்பனவாக இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் ஒரு பதிப்பாசிரியர் என்ற வகையில் இவருடைய பங்களிப்பு மேற்படி தொகையை விட மிகப்பெரியது இவற்றின் தொகை முப்பத்தெட்டு ஆகும் மனோன்மணியம் நாபதீகன் நிகண்டு நாமதீப நிகண்டு கலவியற் காரிகை நான்மணிக்கலிகை பாட்டியல் ராமப்பையன் என இவருடைய பதிப்பு செயற்பாடுகளின் பெயர் வரிசை நீளும் இவ்வகையில் பதிப்பியல் முன்னோடிகளான சீவை தாமோதரம் பிள்ளை ஒவ்வொரு சமநாதையவருடன் இணைத்து ஒரே தரத்தில் வைத்து கணிக்கப்பட்டு வரும் முக்கிய பதிப்பாசிரியராக இவர் அதாவது வையாபுரி திகழ்ந்துள்ளார்கள் இவருடைய பதிப்புச் செயற்பாடுகள் தொடர்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கிய தகவல் ஏற்கனவே சீமை தாமோதரம் பிள்ளை உபே சாமநாதர் ஒருவரால் பதிப்பிக்கப்பட்ட சங்க இலக்கிய பரப்பு தொல்காப்பியம் சிவ சிந்தாமணி முதலிய பல ஆக்கங்கள் இவரால் மீளவும் பதிப்பிக்கப்பட்டுள்ளன என்பதாகும் இவ்வாறாக மீள் இவ்வாறான மீள்பதிப்பு ஏற்பாடுகளுக்கான சூழல் சூழல் சார் காரணிகளையும் இங்கு நம்மால் ஊகிக்க முடிகிறது இக்காரணிகளில் முக்கியமான ஒன்று பதிப்பியல் என்ற செயன்முறை வளர்ந்து கொண்டிருந்த சூழலில் அவற்றை கருத்து முன்னையின் ஊரின் கட்டமைப்பை மேலும் செம்மைப்படுத்தும் நோக்கம் ஆகும் இதற்கு தக்கதொரு சான்றாக அமைவது இவருடைய முதற் பதிப்பாக்கமான மனோன்மணியம் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேற்கொள்ளப்பட்டது இப்பதிப்பு அதாவது மேற்படி ஆக்கத்தின் ஆசிரியரான பீராட்சி சுந்தரம்பள்ளி அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இது முதலில் பதிப்பிக்கப்பட்டது அதற்கு பதிப்பியல் நுட்பங்களுடனான புதிய வடிவம் ஒன்றை தரும் ஏற்பாடாகவே வையாபூர் மறுப்பிள்ளை அவர்களின் இந்த மீழ் பதிப்பு மேற்கொள்ளப்பட்டது இது பற்றி விளக்கத்துக்கு பார்க்க வி அரசு அவர்கள் எழுதிய வையாபுரி பிள்ளையின் தங்க இலக்கிய பதிப்புகள் என்ற கட்டுரை கூட்டாஞ்சோர்வு இதழ் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி பத்து வையாபுரி பிள்ளை அவர்கள் மேற்கொண்ட முகள் வெற்றிகளுக்கான மற்றொரு காரணி சமகால கல்விச் சூழலின் தேவை என்பதாக ஊகிக்க முடிகிறது இருபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பல்கலைக்கழக நிலையில் தமிழ் ஒரு கற்கத்துறையாக துறையாக ஏற்கப்பட்டிருந்த சூழலிலே மேற்படி சீவேத அவரம் உள்ள சாமநாதர் சமநாதர் முதலியோரால் அச்சேற்றப்பட்ட இலக்கிய இலக்கண ஆக்கங்கள் பரந்த உயர்வகுப்பு மாணவர் மட்டத்தில் அதாவது வித்துவான் இளங்கலை மற்றும் முதுகலை ஆகிய பட்ட வகுப்புகளில் பயில்வோர் மத்தியில் பாசிப்புக்குரியவை ஆகின அச்சூழலில் மாணவர்களது புரிதலுக்கும் பயன்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் அம்முன்னிய பதிப்புகளை மிளவும் நோக்கவும் மூலவாடல்களில் செப்பங்கள் மேற்கொள்ளவும் வேண்டிய தேவை அக்கால உயர்கல்வி உயர்கல்வி சூழலில் நிலவியது பேராசிரியர் வையாருப்பிள்ளி அவர்களின் மீள்பதிப்பு ஏற்பாடுகள் மேற்படி பரந்த மட்டத்திலான கல்விச் சூழலின் தேவையை நிறைவு செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டவை என்பதே இங்கு இரண்டாவது காரணியாக ஊகிக்கப்படுகிறது பதிப்பாசிரியர் என்ற நிலையிலான பேரறிஞர் வையாறுப்பள்ளிய இயங்குகளை பற்றிய இக்குறிப்பை நிறைவு செய்யும் நிலையில் மேலும் ஒரு சிறப்பு தகவலையும் இங்கு பதிவு செய்ய விளைகிறேன் நாம் ஒன்று சங்க இலக்கியம் என அடையாளப்படுத்தும் இலக்கிய பகுதிக்கு அப் அடையாளப் பெயரை வழங்கியவர் பேராசிரியர் வையாறுப்பள்ளி அவர்களே ஆகும் என்பதே அச்சிறப்பு தகவலாகும் மேற்பட்ட சங்க இலக்கியம் என்ற பாடத்தொகை தொடரானது பத்து பாட்டு எட்டு தொகை என்ற இருவகை தொகுப்புகளில் உள்ளடங்கிய பதினெட்டு ஆக்கங்களை குறிக்க வழங்குகிறேன் என்பது பொதுவாக நாம் அறிந்த செய்தியாகும் இவற்றுக்கு உரிய எழுதிய வந்தவர்கள் இவற்றை சுட்டுவதற்கு பாட்டும் புகையும் என்ற தொடரையே மரபாக பயன்படுத்தி வந்துள்ளனர் சிவை தாமதம் பிள்ளை உபய சமநாதையரும் தொழிவோர் மேற்படி இரு தொகுப்புக்கள் சார் இலக்கண இலக்கியங்களை முதலில் பதிப்பித்த பொழுதும் இவற்றை மேற்படி தொடரே அதாவது பாட்டும் தொகையும் என்ற தொடரே அடையாள சூட்டாக இருந்தது திரு வையாவிற்பள்ளி அவர்களே இவ்விலக்கிய பரப்புக்கு சங்கிலைக்கம் என்ற அடையாள சுட்டை அறிமுகம் செய்தவராவார் தகவல் மேலே நாம் சுற்றிய பேராசிரிய அரசு அவர்களுடைய கட்டுரை மேற்றுட்டியவாறு பேராசிரியர் வையாவிற்பள்ளி அவர்களின் பதிப்புத்துறையில் தீவிரமாக எங்கின்ற காலப்பகுதியிலும் அவரை தொடர்ந்து பல பகுதி அவரை தொடர்ந்து பல த தமிழறிஞர்களும் அத்துறையில் தீவிரமாக செயற்பட்டு வந்துள்ளனர் குறிப்பாக வித்வான் மேபி வேணுகோபால பிள்ளை வித்வான் ஒவை திறசாமி பிள்ளை மகாவித்வான் ஸ்ரீ கணேசை முதலிய பலரை இங்கு நாம் நினைவில் கொள்ளலாம் இவர்களுள் ஒரு சாரார் தமது காலம் வரை பதிப்பிக்கப்படாதிருந்த நூர்களை பதிப்பித்தார்கள் பதிப்பிக்கப்படாதிருந்த பல நூர்களை மீட்டு அச்சேத்தியவர்கள் இன்னொரு சாரார் அதுவரை அச்சைத்தப்பட்ட ஆக்கங்கள் தொடர்பான மூல ஆட மூல பாட ஆய்வு மற்றும் உரைகளின் பொருத்தப்பாட்டு ஆய்வு ஆகியவற்றில் ஈடுபட்டு பதிப்புகளை வழிகொழந்தவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் தங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய பல ஆக்கங்கள் புதிய புதிய பதிப்புகளை கண்டன குறித்த ஒரு நூலுக்கு பல உரைகள் எழுந்திருப்பின் அவியனத்தையும் ஒரு ஒரு சேரு இணைத்து பதிப்பிக்கும் செயன்முறையும் இக்கால உருவானது குறிப்பாக திருக்குறள் உரைக்கோத் இவ்வாறு பேராசிரியர் வையாறு பிள்ளை அவர்களின் சமகாலத்திலும் பின்னரும் தொடர்ந்த பதிப்பீச்சி ஏற்பாடுகளும் தமிழ் மரபை புரிந்து கொள்வதில் இக்கால பேரு ஆய்வாளர்களுக்கு இருந்த பேரார்வத்தை சிறப்பாகவே உணர்த்தி நிற்கின்றன மேலே முதலில் நோக்கியவாறு பதிப்பாதிரியாக தீவிரமாக இயங்குகின்ற பேராசிரியர் அவர்கள் வையாபூர் பிள்ளை அவர்கள் அகராதியியலிலும் அதிக அளவு கவனத்தை செலுத்தி செயற்பட்டவர் என்பதை உணர்த்தும் முக்கிய சான்றுகளாக அமைவன அவர் பத்தாண்டுகளுக்கு மேல் பொறுப்புடன் ஏற்படுத்தி வெளிப்படுத்திய வெளிப்படுத்திய தமிழ் டெக்சிகன் என்ற பேராதி தொகுப்பு ஆகும் அகராதிகள் டெக்சிக்கன் என்பது அகராதி செயல்முறையின் ஒரு சிறப்பானதும் ஆழமானதுமான ஆக்கமுறையாகும் அகராதிகொன்றின் பொது பண்பு குறித்த பொதுப்பண்பு குறித்த ஒரு சொல்லின் பொருளை அல்லது பொருண்மைகளை அறியத்தருவதே ஆகும் ஆனால் லெக்சிக்கனில் அச்சுவல் பயிலும் சூழல் அதாவது எந்த இந்த இலக்கியங்களில் இலக்கிய ஆக்கங்களில் எவ்வப்போது அது பயின்று வந்துள்ளது என்பதை அறியத்தரும் வகையிலான தகவல்களையும் அடக்கி இருக்கும் அவ்வகையில் பொதுவான அகராதி தயாரிப்பை விட ஆழமானதும் புலமைத்துடன் கூடிய கடின உழைப்ப வேண்டி நிற்பதுமான ஒரு ஏற்பாடு இது இவ்வாறான கடும் உழைப்பை வழங்கிய பேராசிரியர் வையாவூர் பிள்ளி அவர்கள் வெளிக்குழந்தை பேராதி பேரகராதி தொகுதியானது நவீன நவீன தமிழாய்வுக்கான அடிப்படை கட்டுமான அமைப்புக்களில் ஒன்றாக திகழ்ந்து வருவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் நிறைவு பெற்ற இந்த பேரகராதி தொகுப்பே இந்திய மொழிகளில் இவ்வகையில் அமைந்த முதல் முயற்சி என்பது தமிழர் என்ற வகையில் நாம் பெருமைப்படக்கூடிய அம்சமாகும் இவ்வாறு பெருமை தரும் முயற்சிக்கு இன்று வரை உயர் தரத்திலான மறுபதிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது இங்கு கவலையுடன் நினைவு கூர்வதற்குரிய முக்கிய செய்தியாகும் தொடரும்